வணக்கம், ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். மார்க்கெட் நல்லா ஃபால் விழுந்தது இன்றைக்கி. நேற்று நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அந்த லெவல்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரீச் ஆச்சு. இது என்னுடைய புது டெலகிராம் சேனலு, விருப்பம் இருக்கிறவங்க அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நான் ஃப்ரீ கால்ஸ், டிப்ஸு, மார்க்கெட் லைவ் அப்டேட் கொடுப்பேன். என்னுடைய கால அக்யூரேசி பார்த்திங்கன்னா 90% இதுவரையும் வந்துட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் உள்ள போகலாம். நெட்ஒர்க் ஸ்லோ, கொஞ்சம் ஓப்பன் ஆகிறது லேட் ஆகுது. ஓகே, இப்போ இது வந்து நேச்சுரல் கேஸ் ஆட்ருக்கு. ஓகே, நான் வந்து நிஃப்டியை ஓப்பன் பண்ணிடுறேன். நிஃப்டி வந்து இப்போ 1 hour சார்ட்டில் இருக்குது, சரிங்களா. இன்றைக்கி நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண பிரகாரம் ஃபஸ்ட்டு வந்து 17800 உடைக்கும் பட்சத்தில், 17700 உடைக்கிற பட்சத்தில் 650-500 அந்த ரேஞ்ச் வரலையும் இன்றைக்கி மார்க்கெட் வந்துச்சு. 550 வரலையும் வந்திருக்கு, ஓகேங்களா. ஓகே, நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து இந்த வீடியோவை நான் கொஞ்சம் குயிக்காக முடிக்கிறது தான் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதனால் நான் டக்கு டக்குன்னு டார்கெட்டை மாத்திரம் நாளைக்கு சொல்லிவிட்டு வீடியோவை முடிக்கிறேன், சரிங்களா. இப்போ வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு லோவுக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டு 17500 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக, சரிங்களா. இன்றைக்கி வந்து லோ கிட்டத்தட்ட அதுதான். அந்த இதை உடைக்கும் பட்சத்தில் 17450 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு, சரிங்களா. அதையும் உடைச்சதுன்னா 17400, சரிங்களா. 17400 நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் மார்க்கெட்டு 17350 கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபர்தர் ஃபால், சரிங்களா. அது எவ்வளோ தூரம் போகணும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது கிட்டத்தட்ட அதோடய ரேஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு இன்னும் கீழே விழுந்ததுக்கப்புறம் அதை பற்றி திரும்பவும் இந்த வீக்லி அனலைஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபர்தராக அப் மூவுக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்த இந்த லெவலும் இருக்குது பாருங்கள், இந்த லெவலே வந்து நாளைக்கு மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த லெவலும் இருக்கும், அது என்ன லெவலுன்னு ரொம்ப பார்த்துடலாம் நம்ம. அதாவது 17600, 17650, 17700, சரிங்களா. 17700 அவ்வளோ தூரம் தான் நாளைக்கு மார்க்கெட் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு கால் 17700 மேலே போச்சுன்னா உங்களுக்கு 17750 வரலையும் போகிறதுக்கு நாளைக்கு பாசிபிலிட்டி இருக்குது, சரிங்களா. நாளைக்கு பாசிபிலிட்டி வந்து 17750 மேக்சிமம், அவ்வளோதான், 750 தான், சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி நேற்று நம்ம என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணோமோ அதன் பிரகாரம் கரெக்டாக வந்தது, எல்லா டார்கெட்டையும் ரீச் பண்ணிச்சு. நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னு வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். நேற்று வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன், பேங்க் நிஃப்டி வந்து 40500 உடைக்கும் பட்சத்தில் டைரெக்டாக 40500 உடைக்கும் பட்சத்தில் 40000 நெக்ஸ்ட் சப்போர்ட்டுன்னு சொன்னேன். நீங்கள் எக்ஸாக்டாக மார்க்கெட் 40000 வந்து அதை கொஞ்சம் உடைச்சிருக்கு. அதையும் நம்ம 100 பாயிண்ட் கீழே உடைச்சிருக்காங்க. அதாவது 39900 வரலையும் லோ வந்திருக்கு, சரிங்களா. இதை உடச்சி க்ளோஸ் வச்சுருக்கு, கிட்டத்தட்ட க்ளோஸ் தான் வச்சுருக்குன்னு சொல்லணும். நம்ம ஃபர்தராக மார்க்கெட்டில் இன்னும் ஃபால் தான் விழுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்பு மூவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பு மூவ் அதை வந்து பார்த்துடலாம் எவ்வளோ போகணும் மேலே. நாளைக்கு வந்து பாசிபிலிட்டியான மூவ் இந்த ஸ்விங் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்விங் தான் நாளைக்கு வந்து மேக்சிமம் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதாவது அப்போ மூவுக்கு அது எவ்வளோன்னு வச்சு பார்க்கலாம். அதாவது 40200 அந்த ரேஞ்சே மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரகுலாக தான் இருக்கும். அதை தாண்டும் பட்சத்தில் மேக்சிமம் 40250-300 அதையும் தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு மேக்சிமம் 40500 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது மார்க்கெட்டில் இப்போதைக்கு. 40500 தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் கொடுத்ததுன்னா நம்ம ஃபர்தர் மூவ் கூட பார்க்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அது
40,900 சரிங்களா, 900 850 900 அதுக்கப்புறம் 41,000. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு வேளை அப்பவும் இருந்தால் டவுன் மூணு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நெக்ஸ்ட் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா 39,500 ஃபால், நெக்ஸ்ட் ஃபால் சரிங்களா. 39,500 தாண்டிச்சுன்னா 39,400, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 39,400 கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தர் ஃபால் விடும்னு. ஸோ அதுக்கு தான் மார்க்கெட் இப்போதைக்கு அடித்தளம் போடுறாங்கங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். இந்த லோருக்கு பாருங்கள், இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் லோ எவ்வளவோ அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக நம்ம இங்கே இருக்கு பாருங்கள், அந்த ஹை சாரி லோ 39,419, இது கீழே வந்து ஒன் டேயில் ஒரு க்ளோஸ் கொடுத்ததுன்னா நிச்சயமாக மார்க்கெட்டு ஃபர்தர் ஃபால் தான் விழும் சரிங்களா. இப்போ நம்ம அப்போ மூணு பார்த்திங்கன்னா நாளைக்கு மேக்ஸிமம் 41,000 தான் அதிக பாசிபிலிட்டி, அது வந்து சாரி அதிக பாசிபிலிட்டிங்கிறேன், போச்சுன்னா மேக்ஸிமம் அவ்வளோதான் போக முடியும். 40,500 மேஜர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிக்கலாம் ஓகேங்களா. இது வழியும் நம்ம டார்கெட் பார்த்தாச்சு, நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்துட்டு வீடியோ முடிக்கலாம். இந்த என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் இது வரையும் பண்ணாத நிறையா பேர் பார்த்துட்டு அப்படியே போயிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். மேலே மேலே புது வீடியோ போகிறது அது எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஓகே, நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்க்கலாம் இப்போதைக்கு சரிங்களா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி டே, எல்லோரும் கொஞ்சம் நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. ரீப்ரெஷ் பண்ணிக்கிறேன், இது வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குது. சரி ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு போகலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இது, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 193,000 இருக்குது. அது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு பாருங்கள், 40,500, அதாவது மார்க்கெட்டு 40,500 வராதுன்னு 193,000 கான்ட்ராக்ட் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 200,000 கான்ட்ராக்ட் இருக்குது, அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 41,000 வராதுன்னு சொல்லியிருக்கு. புட் சைடில் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது மேஜராக, அது என்னான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மணி இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற இடம், 40,000 மார்க்கெட் கீழே விழாது அப்படின்னு தான் பந்தயம் கட்டியிருக்காங்க. 40,000 கீழே மார்க்கெட் விழாதுன்னு சொல்லி அவங்க இந்த இடத்துல பந்தயம் கட்டியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புட் சைடில் 15,000 வச்சுக்கலாம், அதை 15,000 பேர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் 31,000 இருக்குது சரிங்களா. நீங்களே முடிவு பண்ணிங்க என்ன நடக்கும்னு. நான் ஏற்கனவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள், பார்த்துட்டு புரிஞ்சுங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத பற்றி போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிஃப்டி வந்து அடுத்த மணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை இந்த பக்கம் இருக்குது, இங்கே தான் அதிகமாக இருக்குது. இங்கே இருக்குது 159,000 கான்ட்ராக்ட் இருக்குது, அது வந்து 17,600 இருக்குது சரிங்களா. இது கீழே மார்க்கெட் விடாதுன்னு சொல்லி சாரி மேலே போகாதுன்னு சொல்லி வெட் கட்டியிருக்காங்க கால் சைடில். அடுத்தது மேஜர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 229,000 கான்ட்ராக்ட் இருக்குது, அது 17,700 இருக்குது சரிங்களா. வச்சு பார்த்து இப்படி வச்சு பார்த்துங்க பாருங்கள், 229,000 அது மேஜராக வந்து எங்கே இருக்குன்னா 17,700 இருக்குது. புட் சைடில் சொல்லிக்கும்படியா இந்த இடத்துல இருக்குது, அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 186,000 கான்ட்ராக்ட் இருக்குது, அது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் 17,500 கீழே மார்க்கெட்டு விழாதுன்னு சொல்லி எங்கள் மேஜராக பெட் கட்டியிருக்காங்க ஓகே. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா புட் சைடில் 17,000 கால் சைடில் 31,000 இருக்கும், இதுவும் கிட்டத்தட்ட ட்வைஸ் தான் சரிங்களா. கால் சைடில் 31,000 கிட்டத்தட்ட இருக்குது ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. என்னுடைய டெலகிராம் சேனல் ஃப்ரீ தான், விருப்பம் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ.